இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஜாதிக்காய் மசாலா டீ. இது எப்படி செய்யணுங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு தேவையானது சுக்கு, கொத்தமல்லி, மிளகு, ஜாதிக்காய் பொடி, லவங்கப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து அளவு பார்ப்போம். சம அளவு எடுத்துக்கோங்க, எதுவுமே வந்து கூட குறைய எடுக்க வேண்டாம். என்ன சுக்கு வந்து ஒரு துண்டு எடுத்துருக்கோம், மல்லி அதே அளவுக்கு எடுத்துக்கிடணும், மிளகும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க, பட்டையும் அதே அளவுக்கு தான் எடுக்கணும், ஒரே அளவாக இருக்கணும். கிராம்பு வந்து பாதி எடுத்துக்கிடுவோம். ஏலக்காய் வந்து சம அளவு எடுத்துக்கணும், அதே அளவு எடுத்துக்கோங்க. ஜாதிக்காய் ஏற்கனவே பவுட்ராக இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா மிக்சியில் தட்டி பவுடர் ஆக்கிடணும். சுக்கு மட்டும் கொஞ்சம் உடச்சி போடுங்க, சுக்கு அப்படி போடாதீங்க. சுக்கை இந்த மாதிரி கல் அம்மியில் போட்டு நல்லா நொறுக்கிக்கிங்க, நொறுக்கிட்டு போடணும். பாருங்கள் சுக்கை நல்லா தட்டிட்டேன். அதே மாதிரி இதையும் கொஞ்சம் நொறுக்கிட்டு போடுங்க. என்ன மற்றதெல்லாம் அப்படியே போட்டுடலாம். பாருங்கள் சுக்கு சேர்ந்த மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஜாதிக்காய் டீக்கு தேவையான எல்லா இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து டீ செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம வந்து டீ வந்து ஒரு சட்டியை வச்சுட்டு, இந்த சட்டியில் வந்து 1.5 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கிங்க. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இஞ்சியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இஞ்சி நம்ம இப்போ தட்டி வச்சுருக்கிறேன், இதை வந்து முதல்ல கொதிக்க விட்ருங்க. புதினா இலையும் கொஞ்சம் கொதிக்க விட்ருங்க சேர்த்து. அதை வந்து தேயில வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க, நிறைய எடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஜாதிக்காயும் ஜாதி பத்திரியும் சேர்த்துருக்கோம், அதனால் எல்லாமே வந்து உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் தேயிலையுடைய அளவு பார்த்துக்குங்க, இவ்வளோதான் எடுங்க, நிறைய எடுக்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. கலரு பாருங்கள் வெள்ளுச்சாக இருக்கும், நல்ல லைட் கலரில் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிறத மசாலா பொடியை, அதை வந்து இந்த மசாலா டீக்கு தேவையான ஜாதிக்காய் கலவையில் தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணணும். அளவு வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க, இதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஜாதிக்காய் ஜாதி பத்திக்கெலாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப அளவு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த அளவு எடுத்துக்கோங்க, ஒரு வேளைக்கு போதும். இதெல்லாம் கொதி வரணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஜாதிக்காய் டீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது போக இல்லறத்துக்கு தடையான எல்லா மன நோய்களையும் நீக்கக்கூடிய ஒரு பவர் வந்து இந்த ஜாதிக்காய், இந்த ஜாதிக்காய் டீயில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிங்க. அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் தெம்பையும் கொடுக்கக்கூடியது இந்த ஜாதிக்காய் டீ. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ஆண்களும் பருகலாம், பெண்களும் பருகலாம். இது பருகி வந்தீங்க அப்படின்னீங்கன்னா இது மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை. இது அடுத்தாக்கில் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு, இப்போ இதை வடிகட்டிடலாம். அது வடிகட்டுறதுங்கொட்டி சுகர் வந்து இல்லாதவங்க நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கிங்க, சுகர் இருக்கிறவங்க சுகர் சேர்க்க வேண்டாம். நான் இப்போ வந்து இதை வந்து டைமண்ட் கல்கண்டை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் உள்ளவங்க ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு, இல்லாதவங்க வந்து 1.5 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. சுகர் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சீனி யூஸ் பண்ணாதீங்க. இதை வடிகட்டிடுவோம். இப்போ நல்லா டிகாஷன்லாம் இறங்கிடுச்சு, மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சம் புதினா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிடணும். புதினா வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுங்க, உடனே சாப்பிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் இருந்தது அப்படின்னா அந்த புதினாவோடய சக்தியெல்லாம் நல்லா இறங்கிடும். இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு இல்லறத்துக்கு ஏற்ற ஒரு டீயோட சேர்ந்தது, அதை நீங்கள் புரிஞ்சு செஞ்சுக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.